இருப்பான், ஃபோன் பண்ணுவான். ஹலோ ருக்கு, எங்க இருக்க? சரி சரி, நான் அந்த வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். இரு இரு, நானே வாரேன் இரு. ஆ ஏமா, அவர் வந்திருக்காராமா? யாருமா? அதாமா, அவரு வீட்டுக்காரு, வெளியே தான் இருக்காராமா. ருக்கு வாங்க, வாரேன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணல. வீட்டுக்கு போய் பார்த்தேன், வீட்டுல ஒன்று ஆளுக்கானா? சரி, எப்படி இங்கதான் இருப்பேன்னு நினைச்சேன். ஏன் எல்லாரும் வந்துட்டீங்க, வீட்டுல இருக்காமா? அட, அதையும் கேக்குறீங்க? அந்த உமா இருக்கால, அவள அவங்க அம்மா வந்து இங்க வீட்டு திண்ணையில படுத்துக்கிட்டு சரியான ரகலைங்க. அதுவும் இல்லாம அவ அந்த பேச்சு பேசிட்டா. அதுவும் இல்லாம நம்ம ரவி வேற அவளை அடிச்சுக்கிட்டான். அதனாலதான் சரி இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா மணி ஆயி போச்சு. என்ன, நீங்க இங்க வந்துட்டீங்க? இங்க வந்து ரகலை பண்ணுச்சா? என்ன வாங்குக்கு? அத கையெழுத்து போட்டு குடுத்துட்டு போயிருச்சுல, அப்புறம் என்னவா? என்னங்க, பாத்தரலாங்களா ஜாதகம்? சரிங்க, ஏன்னா அமுதாவுக்கும் யாரும் இல்ல, நான் தான் முதல்ல நின்று பாக்கணும். ரவிக்கும் நான் தான் பாக்கணும். அதுதான் உங்ககிட்ட கலந்து பேசணும்ல. வீட்டுக்கு பெரியவங்க, நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியாது. அப்புறம் கத்த, கல்யாணம் எப்படி, கோவில்ல வச்சுக்கலாமா இல்ல நம்ம சிம்பிளா வீட்டுல வச்சுக்கலாமா, இல்ல எப்படி, நீங்க என்ன முடிவு சொல்றீங்க? இங்க பாரு இருக்கு, மண்டபம்லாம் இந்த காலத்துல எல்லாம் கிடைக்காது. அங்கங்க சுப முகூர்த்த நாள் கிடைக்கிறது கஷ்டம். அதுக்குதான் முன்னாடியே நம்ம என்னன்னு பேசி வச்சுக்கிட்டோம். மண்டபமா இல்ல கோவிலா வீடான்னு பாத்து யோசிச்சு வச்சுக்கலாம்ல. அதுக்குதான் மாமா. என்ன ரவி? மாமா, ஏற்கனவே கல்யாணத்துக்கு அவ்வளவு செலவு பண்ணி ஊர் சனத்தையே சேர்த்து அவ்வளவு விமர்சையா பண்ணணும். ஆனா அந்த வாழ்க்கையே இப்படி ஆகி போச்சு. இனிமே நடக்கிற வாழ்க்கையாவது சிம்பிளா இருந்தா பரவாயில்லன்னு நான் யோசிக்கிறேன். அதுவும் இல்லாம ஏகப்பட்ட செலவுகள்லாம் இருக்கு. அதான் எப்படின்னு நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. என்னங்க ரவி இப்படி சொல்றா, நீங்க என்ன சொல்றீங்க? சரிமா, அப்படின்னா சிம்பிளாவே நம்ம கோவில்ல வச்சே பண்ணிடுவோம். ரவி, உனக்கு சம்மதமாடா? ஆ சரிக்கா. அப்புறம் பிள்ளைக்கு தாலி போடுறது அது நாங்க பாத்துக்குவோம். எதுவும் செலவுக்கு எதுவும் வேணும்னா கூட நீ கேளு, நான் தாரேன், சரியா? அதை விட்டுட்டு நீங்க இது கடனை வாங்கிட்டு பின்னாடி உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. இல்ல மாமா, அது நான் பாத்துக்கலாம். சரி, எதை பத்தியும் கவலைப்படாத. மாமே நான் இருக்கேன், எல்லாம் பாத்துக்கிறேன், சரியா? எதை பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத. அமுதா உன்னையதான் நினைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு துரோகம் மட்டும் பண்ணிடாத, அதுவே எனக்கு போதும். இல்லைங்க மாமா, இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல, ஆனா இப்போ அந்த மாதிரி நடக்காது. உமா என்ன எது பேசினா கூட நான் பொறுமையா இருந்திருக்கேன். ஆனா அம்மாவையும் அக்காவையும் பேசினதே என்னாலே தாங்கிக்க முடியல. இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில என்னைய புரிஞ்சுக்காதவ இனிமே எதுக்கு? அதனால அவளை பத்தி யோசிக்கிறதுக்கே என்னால முடியாது. இனிமே அமுதா தான் எனக்கு எல்லாமே. நீங்க என்ன பார்த்து எனக்கு முடிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையே நீங்க பண்ணுங்க மாமா. இந்த ஒரு வார்த்தை போதும் மாப்பிள்ள, இனிமே உனக்கு எல்லாம் நல்ல காலமா தான் இருக்கும். அத்த ஜாதகத்தை எடுங்க, நம்ம எல்லாம் ஒரேதான் போயிட்டு வந்துடலாம். அப்படியே ஜாதகம் பார்க்க போறோம். எதுவும் தப்பா ஜோசியர் சொல்லிடக்கூடாது. அவர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புட்டு புட்டு வச்சிருவோம்னு சொன்னாங்க. அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. அவ வாழ்க்கையிலையும் நம்ம ரவியோட வாழ்க்கையிலையும் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் இவ்வளவு தூரமும் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு நீதான் பா அருள் புரியணும். என்ன வேலைக்கு கிளம்பியாச்சா? இல்ல இல்ல, இன்னைக்கு போகல. அழுப்பு மருந்து வாங்கி குடிக்க வேண்டிதானே? நமக்கு எதுவும் ஏண்டி, உனக்கு எது வேணா நீதான் போய் வாங்கிக்கணும். அடுத்தவங்களை நம்பியே உக்காந்துக்கிட்டு இருந்தா நம்ம காலம் எங்கிட்டு போறது? உண்மையே சொல்ல போனா எனக்கு இங்க இப்ப எல்லாம் இருக்கிறதுக்கே பிடிக்கல தெரியுமா. எப்படா உனக்கு கல்யாணம் பண்ணுவோம், எப்படா இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடுவோம்னு இருக்கு. இந்த வீட்டை சம்பாரிச்சு போடுறவனுக்கு ஒரு சாப்பாடு கூட ஆக்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? நீ மட்டுமா கத்துட்டு இருக்க, நானும் தான் கத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லு. இப்ப வேற என் தங்கச்சி வேற வாழமா வந்து உட்காந்துருச்சு. இனி அவளை வாழ வைக்கணும்னு சொல்லி எங்க அம்மா என்னை வாழவே விடாது. அதனால சீக்கிரம் சட்டை புட்டு இந்த இடத்த விட்டு முதல்ல தப்பிச்சு போவோம். அப்பதான் நம்ம நல்லபடியா வாழ முடியும். இல்லையா, இதுங்க கூடயே மல்லு கட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையே மண்ணள்ளி போட்டுட்டு போக வேண்டிதான். அப்புறம் நம்ம ஊர்ல ஒரு விஷயம் நடந்துச்சு, உனக்கு அது தெரியுமா? விஷயமா? என்னடி விஷயம்? அட, அது கூட தெரியலையா? இந்த எதிர்த்த வீட்டுக்காரி இருக்கால. யாரு?
பத்திரகாளி மாமியாரா? ஆமா, அவளும் அவன் பிள்ளையும் ஆடு நாட்டத்துக்கு சரியான ஆப்பு வந்திருக்குது. உனக்கு தெரியுமா அது? ஆப்பா, என்ன சொல்றீங்க? அட, அந்த காமெடியை கேக்குறேன். இங்க எந்த அளவுக்கு சீனா போட்டுக்கிட்டு பெருமை பீத்திக்கிட்டு இருப்பாளுங்க. இப்ப புருஷ வீட்டுல போய் நல்லா உத வாங்கிட்டு வந்திருக்காளுங்க. ஆயாலும் மகளும் சரியான காமெடியா போச்சு. ஆத்தாடி, நீங்க சொல்றதே புரியல. இங்கேதான் மாமியார திட்டி அனுப்புனாங்க. மேடத்துக்கு பருப்பெல்லாம் இங்கேதான் வேகும். புருஷன் வீட்டுல வேகுமா? நல்லா புருஷன் நாலு போடு போட்டு அனுப்பியிருக்குது. போதாத குறைக்கு ஊர் ஊரா துரத்தியும் வேற விட்டுருக்காங்க. சரியான கூத்தாய் போச்சாமா. எதிர்த்த வீட்டுக்காரி என் சொந்தக்காரி தானே, அவ போன போட்டு சொன்னா இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு. எனக்கு சரியான காமெடி, சரியான சிரிப்பு. மருமவளுக்கு பண்ண பாவத்துக்கு நல்லா அனுபவிக்கிறாங்கன்னு. வேணும் வேணும், ஆயாள மகளும் கொஞ்சம் ஆட்டமா ஆடுறாங்க. காசு பணம் இருக்குன்ற தீமுறையில அடாவடியா தான் ஆடுறாங்க. அதனாலதான் கடவுள் நல்லா வச்சு செஞ்சிருக்காரு. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாரு, ஆயாளும் மகளும் எந்த ஜென்மத்திலயும் திருந்த மாட்டாளுங்க, யாரையும் வாழவு விட மாட்டாளுங்க. ஆமா ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். இப்ப கூட பத்திரக்காளி வீட்டுல உங்க பையன் சொல்லி வேலைக்கெல்லாம் போயிருக்காங்களாம். அதுக்கே ஆயாள மகளும் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்திருக்காளுங்க. அதுவும் இல்லாம அவங்க பையனும் நாலு போடு போட்டு ரெண்டு பத்தி வீட்டை விட்டு போகணும்லாம் சொல்லியிருக்கானாமா. எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு வார்த்தை மூச்சு விடுறாங்களா நம்ம கிட்ட வெளியே? நம்ம வீட்டு பிரச்சனைனா அப்படியே கேட்டுக்கிட்டு போய் ஊர் முழுக்க தண்டோர் அடிப்பாங்க. அவங்க வீட்டு பிரச்சனையும் அப்படியே கமுக்கமா அமுக்க தானே பார்ப்பாங்க. நம்மள மதிய தண்டோர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன, ஆயாள மகளும் வெளியே வராங்களா இல்ல வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்குறாங்களா? என்ன கன்றாவியோ, நான் காலையில இருந்து பாக்கல. பத்திரகாளி வர வரைக்கும் இந்த வீடு தாங்குமா? இது தாங்குமா இல்ல பிச்சுக்கிட்டு ஓடுமா இன்னும் கொஞ்ச நாள் தெரியும் பாரு. என்னது, எங்க அம்மாவும் தங்கச்சிமா அதுங்களை வேலை வெட்டிக்கு போகணும்னு நினைக்கிறேன். சும்மா வாய் வார்த்தைதான், வீட்டுல நல்லா தின்னுட்டு நல்லாதான் உட்கார்ந்து இருக்குதுங்க. ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க தெரியுமா? எல்லாம் நம்மளே பாக்கணும்னா முடியுமா? இதுல வேற என் தம்பி பொண்டாட்டி இப்ப ஓவர் ஆட்டம், அவன் புருஷன் காசை பாக்க ஆரம்பிச்சதுல இருந்து இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆடுதோ அந்த அளவுக்கு அனுத்தன்னா. நான் இந்த வீட்டுக்கு எவ்வளவு செஞ்சிருப்பேன், ஆனா இப்ப உங்க புருஷன் சம்பாதிக்கிறானோனையும் அவ்வளவு திமிரு, அவ்வளவு ஆட்டம், எல்லாம் ஆணவத்துல ஆடுறாங்க தெரியுமா? நீ வந்தீனாதான் இந்த வீடு அடங்கும். அப்பதான் உன்னோட சுயரூபத்தை இவங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கவே அடங்கி உடங்கி இருப்பாங்க. இல்லையா இப்படிதான் இருப்பாங்க. வீடு முழுக்க தேடிட்டேன், இங்க வந்து உட்காந்துருக்காளா? எனக்கே தெரியலப்போ. அதுலயும் பாரு, மருமவ இருக்கும் போது மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் ஒரு வேலை வழியாது. இப்படி இருக்கிற பொருளை எடுத்து இங்கிட்டு வைக்க மாட்டாங்க. இப்ப மருமவ இல்லனோடய அப்படியே பம்பரம் கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, என் மாமியார அதே கேஸ் தானே. என்ன பார்த்தா போதும், ஐயோ மூட்டு வலிக்குது, ஐயோ காலை வலிக்குது, ஐயோ தலை வலிக்குது அப்படின்னு. அதுவே நம்ம இல்லன்னு வச்சுக்கோங்க, எல்லா வேலையும் செய்யும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நாலஞ்சு நாளைக்கு எங்கிட்டாவது சொல்லாம உழம்பு போயிடணும். அப்பதான் தெரியும் மருமவ அருமை என்னது மாமியாருங்களுக்கு. ஏண்டி, அந்த நான் அரிசியவாது கழுவுறேன், அந்த இதில் போட்டு ஆட்டி எடுத்துடுறியா? ஏம்மா, நானே உடம்பு வலிக்குதுன்னு இருக்கேன், நீ இதில் என்ன வேற இது பண்ணாதம்மா. ஏற்கனவே நான் மனசு உடஞ்சு போய் இருக்கேன். ஆனா உனா இதை சொல்லிடுடி, மனசு உடஞ்சு போயிருக்கேன் மனசு உடஞ்சு போயிருக்கேன்னு. உன் அண்ணன் உன்னை போடுறதுல தப்பே இல்லை பாத்துக்க. ஆமா, உனக்கு ஒரு வேலையும் வளையாது. சரி, அரிசியை கழுவிட்டு வா, எடுத்துட்டு போய் அங்க மில்லுல கொடுத்தாவது ஆட்டி எடுத்துட்டு வருவான். உனக்கும் வளையாது எனக்கும் வளையாது. இந்த பத்திரக்காளி வேற சொல்லாம கொள்ளாம ஓடிட்டா வீட்டுல வேலை செய்யறதுக்கு பயந்துகிட்டு. அவ இருந்தாலாவது எல்லா வேலையும் செய்வா, அவளும் இல்லாமே நம்ம தானே செய்யணும். இப்போ அன்னைங்கார வேற போடுற போடு நம்மளால வீட்டுல தாங்க முடியாது. அதனால நம்ம எங்கிட்டாவது போய் மா வரைச்சிட்டு அப்படியே உக்காந்து இருந்துட்டு வருவா. வா போமா. வா மருமக, நான் இங்கே வந்து உக்காந்துருக்கும் போது தான் போகணுமா? இத்தனை வருஷம் கம்முன்னு இருந்துச்சு, இப்போ நான் வந்து உக்காந்தோன்னே வேலை செய்யறதுக்கு பயந்துக்கிட்டு ஓடிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த சந்திர பையன் இருக்கான்ல, அவன் கூட என்ன நேரம் பார்த்தாலும் போகணும் கையுமா தான் இருக்கான். முதல்லலாம் இப்படி இருந்தது கிடையாது. வருவான், சாப்பிடுவான், படுத்து தூங்குவான். ஆனால் நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். போன்னு தான் மணி கணக்காக பேசுகிறான், யாருக்கிட்ட தான் பேசுகிறானே தெரியல. ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான், நானும் தான் கவனித்தேன். நேற்று மேலே துணி காயப்படும்போது கூட பார்த்தேன், மணிக்கணக்கா போன் பேசிக்கிட்டே இருக்கிறான். எப்ப வாய் வலிக்குமா வலிக்காதா? நமக்கெல்லாம் ரெண்டு வார்த்தை பேசினாலே காது ஜப்பு கிழிஞ்ச மாதிரி இருக்கு. எப்படிதான் எந்நேரமும் காதலே வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. சரி வாடி, அங்கேயாவது கொடுத்து ஆட்டி எடுத்துட்டு வருவோம். வா. இந்த அம்மாவுக்கு வீட்டுல வேலை செய்யறதுனாலே அப்படித்தான் வலிக்கும். நம்மள வேலை வாங்கலன்னா இதுக்கு நிம்மதியே இருக்காது போல இருக்கு. ஆனாலும் ஒன்னு, நம்ம குடும்பத்துல எல்லாம் பெரியவங்க என்ன சொன்னாலும் அது சரியா இருக்கும்னு பிள்ளைங்க கேட்டுக்குது. ஆனா இந்த வீட்டுல மட்டும்தாயா பெரியவங்க சொல்றத பிள்ளைங்க கேட்கவே மாட்டேங்குதுங்க. பெரியவங்களும் சின்னவங்க கூட சேர்ந்துகிட்டு ஆடுதுங்க. ஆனா இதுங்க காலெல்லாம் எங்கிட்டுதான் போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த ஆட்டம் எதுக்கோ போங்க.
ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், நீ எழுதி வச்சுக்க. இவங்க வீட்டுக்கு அந்த பெரியவன் மருமக ஒருத்தி கூட்டிட்டு வருவான் பாரு. அன்னைக்கு இருக்குது இந்த வீட்டுக்கு பூகம்பம், அது வரைக்கும் தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த அம்மனிக்கு. உங்க வாயில விழுந்துட்டாங்கல்ல, அவ்வளவுதான், சோறு முடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, ரெண்டு குந்தாணிகளும் வந்துருச்சீங்களே, நம்ம பேசுறத கேட்டிருக்கீங்களா? சந்தோஷ், எங்கப்பா இருக்க? நம்ம வீட்டுலதான் இருப்பேன்னு நான் நம்பி வந்திருக்கேன். வீட்டுல இருக்கணும்டாப்பா, என்ன இது, வீடும் பூட்டி கிடக்கு. ஐயோ, எங்கதான் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சரி, வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். சந்தோஷ், ஐயோ, எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. சரி, அவன் துணிமணி எல்லாம் இருக்க என்னன்னு போய் பார்ப்போம். மாப்பிள்ள வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷ பாத்துட்டு போன் பண்றேன்னு, இன்ன வரைக்கும் ஒரு போனையும் காணா ஒன்னையும் காணா. சந்தோஷ எங்கிட்டுதான் போனான்னு தெரியலையே. மாப்பிள்ள போன் பண்ற வரைக்கும் பார்த்தா மனசு படப்படன்னு வந்துடும் போல இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளே போன் போட்டேங்க என்னன்னு கேட்கணும். கடவுளே, சந்தோஷ் எங்கடா போன? உன் அம்மா அங்க, அவங்க அப்பா முக்கியம் இருக்கு, நீயே என்னை தவிக்க விட்டுட்டு போற. இப்படி எல்லாரும் என்னை விட்டுட்டு போனா நான் என்னடா பண்ணுவேன்? சந்தோஷ், எங்க சாமி இருக்க, வந்துறியா? போன் போகுது, மாப்பிள்ள எடுக்க மாட்டேங்கிறாரே. அம்மா அங்க, அவங்க அப்பா முக்கியம் இருக்கு, நீயே என்னை தவிக்க விட்டுட்டு போற. இப்படி எல்லாரும் என்னை விட்டுட்டு போனா நான் என்னடா பண்ணுவேன்? சந்தோஷ், எங்க சாமி இருக்க, வந்துறியா? அத்தைதான் கூப்பிடுறாங்க, என்ன ஏதுன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க அத்தை. என்னங்க மாப்பிள்ள, சந்தோஷ் இருக்க இடம் தெரிஞ்சதுங்களா? எங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா? இப்பதான் அந்த வீட்டுக்கு வந்தேன், வீடெல்லாம் பூட்டிதான் கிடக்கு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா அத்தை, வீட்டுல சந்தோஷ காணும். எனக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. மாப்பிள்ள, சந்தோஷோட துணிமணி எல்லாம் வீட்டுல இருக்குதான்னு பாருங்க மாப்பிள்ள. அதெல்லாம் பார்க்காமையா தான் இருப்பேன், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அவன் துணி ஒன்னும் கூட மிஸ் ஆகல, எல்லாமே வீட்டுலதான் இருக்கு. பையன் எங்கிட்டு போனான்னு புரியல மாப்பிள்ள. ஒருவேளை சந்தோஷோட நண்பன்களுக்கெல்லாம் போன் போட்டு கேளுங்க மாப்பிள்ள. அவன் படிச்ச ஸ்கூலு, அப்புறமேட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் கேளுங்க. அப்பதான் அவன் எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு தெரியும். நம்ம கிட்ட கோவிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு எதுவும் போயிருந்தா? இல்லைங்க அத்தை, எல்லா பசங்கள்ட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். படித்த பசங்க, அவங்க கூட தெரிஞ்ச பசங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டேன். அவன் எங்கே போனான் அப்படின்றது யாருக்குமே தெரியல. எனக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் புரியல அத்தை. அவன் தான் என் உலகமே. இல்லைங்க அத்தை, சந்தோஷ் அப்படியெல்லாம் போக மாட்டான். அவனுக்கு தான் தெரியல, ஏற்கனவே உங்க அம்மா போய் அவ்வளோ சண்டை போட்டு அவ்வளோ நாரடிச்சிட்டான். அதுக்கப்புறமா அவன் போனா அவங்க விடுவாங்களா? அதனால அங்கெல்லாம் போக மாட்டான் அத்தை. ஒருவேளை உங்க அம்மா வீட்டுக்கு எங்க சம்பந்தி வீட்டுக்கு எதுவும் போயிருப்பானோ? ஆமா அத்தை, ஒருவேளை அங்க போனாலும் உண்டு. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க, அதனால நான் நேரடியாவே போய் அங்க இருக்கானே என்னன்னு பாக்குறேன். ஆமா மாப்பிள்ள, நீங்க உடனடியே கிளம்புங்க. அவன் சம்பந்தி அம்மா வீட்டுலதான் இருப்பான். அவங்க தான் அவனுக்கு நல்லது கெட்டது சொல்லி பக்கத்துலயே வச்சிருப்பாங்கன்னு என் மனசுக்கு என்னமோ தோணுது. இவ வந்தானா அங்க பெரிய பிரச்சனை பண்ணிடுவான், அவங்களோட நிம்மதியும் கெட்டு போயிடும். அதனால நீங்களே முன்னாடி போங்க, என்ன ஏதுன்னு பாத்துட்டு எனக்கு போன் போடுங்க சார். சரிங்க அத்தை, நான் போயிட்டு கூப்பிடுறேன். அத்தை, அப்புறமேட்டுக்கு நான் அம்மா வீட்டுக்கு போறது அவளுக்கு தெரிய வேணாம், தெரிஞ்ச அவ ஆட்டம் கட்டிடுவா. அதனால கொஞ்சம் அதை மட்டும் தெரியாம பாத்துக்கோங்க. இல்லைங்க மாப்பிள்ள, அது தெரியாம நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போயிட்டு சந்தோஷ பத்திரமா இருக்கான்ற செய்திய மட்டும் சொல்லுங்க, அப்பதான் என் உசுரே என்கிட்ட இருக்கும். சரிங்க அத்தை, நான் போயிட்டு உங்களுக்கு என்னன்னு கூப்பிடுறேன். சரி பாருங்க, வைக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள. கடவுளே, என் புருஷனும் என் பிள்ளையும் பண்ற பாவத்துக்கு என் வீட்டு வாரிசுதான் அனுபவிக்கணும்னு தலையில எழுதி இருக்கா? அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே, என் உசுர கூட எடுத்துக்க, ஆனா என் பேராண்டிக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. அவனை எப்படியாவது எங்க கிட்ட திருப்பி கொடுத்துருப்பாதே. சந்தோஷ் எப்படியாவது நம்ம அம்மா வீட்டுல இருக்கணும். நான் போய் அவன் கூப்பிட்ட உடனே என் கூட வந்துடணும். அவனை விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. சீக்கிரம் இப்பயே நான் கிளம்புறேன்.